ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டாக அது ஒரு பிளாக் கலர் பாய் உட்காந்துட்டு பின்னாடி வந்து விங்ஸ் இருக்க மாதிரி சேர் வச்சு நம்மளோட நேம்லாம் போட்டுட்டு, ஸோ இது மாதிரி மேனும் பண்ணலாம் பாயும் பண்ணலாம், இது மாதிரி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் மட்டும் சூப்பர் மட்டும் டைப் பண்ணிடுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, வெப்சைட் வந்து நீங்கள் வந்து பிங்கு ஏஏ ஜென்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வெப்சைட்ஸ் வரும். பட் என்னென்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிங் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வந்து நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அது எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன் லோகோ. இதுதான் பிங் சேட் ஏஐ அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நிறைய விஷயம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் கிரியேட்டர் வால்பேப்பர் அது மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த இடத்துல இமேஜ் கிரியேட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும், இது உள்ளே தான் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் போட போகிறோம். நம்ம என்ன டெக்ஸ்ட் போடுறோமோ அந்த டெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பிக்சராகி கொடுத்துரும். ஸோ இதுதான் கான்செப்ட். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஃபோட்டோ கூட வச்சு நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ ஒரு மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட் அஃபிஷியல் ஆப் தான் அது, அதனால் அது ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இந்த இடத்துல இப்போ டெக்ஸ்ட் போட போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் என்னென்னா, அப்படியே நான் வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் டெக்ஸ்ட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. டெக்ஸ்ட் நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பார்த்தீங்களா அந்த டெலிகிராம் சேனலில், நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிக்சருக்கு பார்த்தீங்களா, பிளாக் கலரில் ஃபன் தமிழுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கிறான், இது கீழே பிக்சர் இது இருக்க டெக்ஸ்ட் இருக்கா, இதை அப்படியே காப்பி பண்ணிங்க, காப்பி பண்ணி சேம் இதே இடத்துல போட்டுருங்க. ஸோ இது இடத்துல போட்டுட்டு ஒரு அடி காப்பி பண்ணி காட்டுறேன், இந்த இடத்துல வரும். இதை நான் ஃபுல்லாக டெலிட் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுங்க. அதுக்கு முன்னாடி பிங்குன் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 3D இல்லுஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சர் பாய்னு வதில் நான் என்ன பண்ணுறேன், பாய் பதில் மேன் போட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஆள் இருக்கிற மாதிரி தெரியணும்னு. பிளாக் ஷர்ட் வியரிங் சேர், அதுக்கப்புறம் ஸ்னீக்கர்ஸ்னு போட்டுருக்கு. இந்த இடத்துல அஜித்னு போட்டுருக்கல நேம், இந்த இடத்துல உங்கள் நேம் போட்டுங்க. போட்டுட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 15-20 செகண்ட் டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறது அந்த கண்டிப்பாக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் நீ கிரியேட் பண்ண வச்சது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய விஷயத்து வந்து நம்ம இந்த இடத்துல பிக்சரில் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அஜித் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அஜித்னு போட்டுட்டு ஒரு ஃபோட்டோஸ் வந்துச்சு நம்மளுக்கு, நான் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு இதை நான் வந்து நிஜமான அஜித்தோட ஃபோட்டோ கூட நம்ம வச்சு பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ இதே இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, 3D இல்லஸ்ட்ரேஷன் மேன் இருந்தது பார்த்தியா, இந்த இடத்துல உமன் போடுறேன். இந்த இடத்துல அஜித்துக்கு பதிலாக ஷாலினின்னு போட்டுறேன், ஓகேங்களா? ஷாலினின்னு கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துடலாம். இப்போ வந்து சேம் அதே மாதிரி ஒரு ஷாலினி ஒரு லேடியோட பிக்சர் வரும்போது, இந்த லேடிக்கு பதிலாக இந்த ஷாலினி உங்களுக்கு உங்கள் ஆள் பேர் இல்லை உங்கள் லவர் பேர் இல்லை வந்து அக்கா தங்கச்சி யார் பேர் வேணால் போட்டுருங்க. போட்டுட்டு சேம் இதே மாதிரி கிரியேட் கொடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளோட பிக்சர் வந்துச்சு. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேம் ஷாலினியோட ஃபோட்டோவை நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லாயிருக்கு ஸ்ட்ரைட்டு, இது இதுதான் பாய் வருது, ஓகே ஷாலினின் இருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துடலாம். கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஷாலினியோட ஃபேஸை நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும்னா, அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும், remaker.ai தான் வெப்சைட் நேமு. இந்த வெப்சைட் உள்ளே போய்ட்டு ரீமேக்கரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிட்ட இருக்க பிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளோட பிக்சரை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அப்லோட் பண்ண பிக்சர் வந்து ஃபஸ்ட் நம்ம அஜித் பண்ணோமா, ஸோ அஜித்தோட இந்த ஸ்டில் வச்சுறேன். இந்த ஸ்டில் வச்சுட்டு இப்போ ஃபோட்டோ கேட்குது, நான் வந்து அஜித்தோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அஜித்தோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணிட்டு ஸ்வாப் அப்படின்னு போடுறேன். இப்போங்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அஜித் வந்து சின்ன வயசில் இருந்தால் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கடைசி பிக்சர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சேம் இப்போ ஷாலினியும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் நான். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பிக்சரை கிளிக் பண்ணிட்டு ஸ்வாப் பண்ணி கொடுக்குறேன். கைஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய ட்ரெண்டிங் வீடியோஸ் போடலான்ட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.